ஜப்பானில் டோக்கியோவில் பாராலிம்பிக் போட்டிகள் இன்று தொடங்கவுள்ள நிலையில் அதன் தொடக்க விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் மாரியப்பன் தேசிய கொடியை ஏந்தி செல்ல மாட்டார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா அறிகுறி காரணமாக அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்போ மாரியப்பன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவர் கொடியை ஏந்தி செல்ல மாட்டார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வேறு யார் மாற்றினவர்? அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? காயத்ரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பெருமைப்பட்ட தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். மாரியப்பன் முதல் முறையாக இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி செல்வார் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மாரியப்பன் கொரோனா விதிமுறைக்கு உட்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை. அவர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட ஒரு நபருடன் தொடர்பில் இருந்ததன் காரணமாக தற்பொழுது மாரியப்பன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்று மாலை 4:30 மணிக்கு டோக்கியோ பாரா ஒலிம்பிக் தொடர் கோலாகலமாக தொடங்க இருந்தது. அந்த தொடக்க விழாவில் மாரியப்பன் தங்கவேலு இந்திய கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி செல்வார் என ஏற்கனவே இந்திய அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து காத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இங்கிருந்து இந்தியாவிலிருந்து டோக்கியோவிற்கு சென்ற விமானத்தில் ஃபாரின் பேசஞ்சர், அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்த ரசிகர் ஒருத்தவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. அந்த நபருடன் மாரியப்பன் தங்கவேலு தொடர்பில் இருந்ததன் காரணமாக அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். மாரியப்பன் தங்கவேலு மட்டுமல்லாமல் 6 இந்திய வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாரியப்பன் தங்கவேலுக்கு பதிலாக ஈட்டி எறிதல் வீரர் தேக்சந்த் இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி இந்திய அந்த அணிவகுப்பில் கலந்து கொள்கிறார். மாரியப்பன் தங்கவேலுக்கு பதிலாக மற்றொரு வீரரான ஈட்டி எறிதல் வீரர் தேக்சந்த் இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி செல்ல இருக்கிறார். தொடர்ந்து மாரியப்பன் தங்கவேலு தனிமைப்படுத்தப்படுவார். இன்னும் 28ஆம் தேதிக்கு பிறகுதான் மாரியப்பன் தங்கவேலுவிற்கு ஒலிம்பிக் போட்டி தொடருக்கான அந்த உயரம் தாண்டுதல் போட்டி நடைபெற இருக்கிறது. எனவே இன்னும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் இருக்கிறது. அந்த 5 நாட்களில் கொரோனா பரிசோதனை தொடர்ந்து மாரியப்பன் தங்கவேலுக்கு செய்யப்படும். அவருக்கு நெகட்டிவ் வரும் பட்சத்தில் அவர் போட்டியில் பங்கேற்பார். எனவே போட்டியில் பங்கேற்பார் என்பது உறுதி செய்யப்பட ஒன்றுதான். போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்பது தொடர்பான எந்த விதமான தகவலும் இல்லை. தேசிய கொடியை ஏந்தி செல்ல மாட்டார் என்றுதான் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. அவருக்கு பதிலாக தேக்சந்த் இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி செல்கிறார். காயத்ரி, நன்றி. சடையாண்டி இது குறித்த தகவல்களை வழங்கியிருக்கிறார்.